Hi friends, welcome to our channel Biology NEET View. In our channel, we will talk about ஒரு முக்கியமான concept பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாரும் NEETக்காக நீங்க எல்லாம் நல்லா படிச்சிட்டே இருப்பீங்க. அப்படிதானே நிறைய ஸ்டூடண்ட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன மிஸ்டேக்ல எதுனா இந்த நோட்ஸ் எடுக்கறதும் எடுக்கறதுல சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்குது. சோ அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம்? நிறைய ஸ்டூடண்ட்ஸ் இன்னொருக்கல நம்ம கிளாஸ்ல எடுக்கும்போதே பாத்தீங்கன்னா நம்ம நோட்ஸ் எடுக்க சொன்னா கூட நம்ம அந்த எழுதி போட்டிருப்போம், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்டான நோட்ஸ், இந்த சைட்ல நோட் பண்ணிக்கோங்க. பட் எழுதுறதுக்கு மடிக்கிறாங்க. கண்டிப்பா இது வந்து பண்ணவே கூடாது. நம்ம எவ்வளவு தூரம் நோட்ஸ் எடுத்து படிக்கிறோமோ அவங்களுக்கு கண்டிப்பா என்ன பண்ணலாம், அந்த ரீகாலிங் பவர் கூடிக்கிட்டே இருக்கும். சரியா? நோட்ஸ் எடுக்காதவங்க சும்மா வள வளன்னு படிச்சுட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள் தான், நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்க, அந்த கிளாஸ்ல நல்ல ஒரு லெக்சரிங் இருக்குது, நீங்க வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிருக்கீங்க, கான்சன்ட்ரேஷன் மிஸ்ஸே ஆகல. ஆனா அடுத்த நாள் அதே டைம்ல உங்களால ரீகால் பண்ண முடியும்னா, நம்ம ரீகால் பண்றதுக்கு ஒரு டைம் கேப் இருக்கும். ஓகேயா? நிறைய பேருக்கு ஞாபகம் வரவே செய்யாது. சோ இந்த கண்டிஷன் இதுதான் ரியல் கண்டிஷன். ஏன்னா நம்ம வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம அப்சர்வ் பண்ணும்போது யார் மட்டும் ஒர்க் பண்றாங்கன்னா நம்மளோட பிரெயின் மட்டும் தான் ஒர்க் ஆகும். சரியா? பட் யாரெல்லாம் நோட்ஸ் எடுத்து படிக்கிறாங்களோ இதுல ரெண்டு பெனிஃபிட் இருக்கு. ஓகே? ஒண்ணு என்னன்னா நம்மளோட கான்சன்ட்ரேஷன் தப்பி தவறி கூட மிஸ் ஆகாது. ஏன்னா நீங்க எழுதுறீங்க. இதுல எழுதும் போது என்னன்னா நம்மளுக்கு என்னது பிரெயின் ஒர்க் ஆகுது, அட் த சேம் டைம் ரெண்டு ரிசெப்டர் ஆர்கன்ஸ் இது கூட ஜாயிண்ட் ஆகுது. பாருங்க, நம்ம ஐ அட் த சேம் டைம் என்னது ஹேண்ட் வந்து என்னது நம்ம எழுதும் போது நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த ஹேண்ட்ஸ் வழியா, இதுவும் ஒரு ரிசெப்டர் ஸ்கின் வழியா, இது வந்து எங்க போகுதுன்னா நம்மளோட பிரெயினுக்கு போய் ரீச் ஆகும். ஸோ இவங்க எப்பவுமே ஆக்டிவா இருப்பாங்க. பிரெயின் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ல தான் நம்ம எழுதுறோம். சரியா? ஸோ வந்து இது எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நம்ம பிரெயின்ல வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ரொம்ப பெரிய இன்ஃபர்மேஷனா இருக்கதா, லைட்டா ஒரு ஷார்ட்கட் மாதிரி எழுதி வச்சிட்டீங்கன்னா இதை படிச்சாலே போதும், இந்த பெரிய அந்த பெரிய பேரால இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஒரு நிமிஷத்துல, நார்மலா அதை ரீட் பண்ண 5 நிமிஷம் ஆகுதுன்னு நினைச்சுக்கோங்களா, ஒரு நிமிஷத்துல நீங்க கவர் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா நோட்ஸ் எடுத்து படிங்க. நோட்ஸ் எடுத்து படிக்கலைன்னா நம்மளால நம்ம நினைச்ச லெவலுக்கு என்ன பண்ண முடியாது, ரீச் பண்ண முடியாது. ஸோ நோட்ஸ் எடுக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா நோட் மேக்கிங் நீடட் ஆர் நாட். இப்போ நீங்களே உங்ககிட்ட கேட்டு பார்த்துக்கோங்க, இது தேவையா இல்லையான்ட்டு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கேஷுவலா நோட்ஸ் எடுக்காம, நான் அந்த அகாடமில இருந்து வாங்கிட்டேன், நான் ஏற்கனவே எங்க சீனியர் வந்து நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க, சோ இதெல்லாம் வேஸ்ட். கண்டிப்பா உங்க கையால நீங்க எழுதுறது தான் நம்ம பிரெயின்ல என்னதா இருக்கும், ஸ்டோர் ஆயிருக்கும். சோ நீங்களே நினைச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுக்கிறது வேணுமா, நீடடா, இல்லைன்னா வேண்டாமா அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. இனி இப்ப நீங்க நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாச்சு, நம்ம NCERT புக்ஸ் தான் ஃபாலோ பண்றோம். கரெக்டா? இந்த NCERT புக்கை நீங்க நோட் பண்ணி பாருங்க. அதோட சைட்ல எல்லாம் கொஞ்சம் ஸ்பேசியஸா இருக்கும், கண்டென்ட் வந்து கொஞ்சம் உள்ளதான் கொடுத்துருப்பாங்க. ஓகேயா? ஏன் இந்த இவ்வளோ ஸ்பேசியஸா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுலயே அந்த இந்த நோட்ஸ் பக்கத்திலேயே அவங்க கொடுக்க இன்ஃபர்மேஷனுக்கு பக்கத்துல நம்ம சின்ன சின்ன நோட்ஸ் எடுத்து வைக்கணும். அதுக்காக தான் NCERT புக்ல என்னது ஸ்பேசியஸா இருக்குது அந்த சைட் பேஜஸ். சோ நீங்க செப்பரேட்டா நோட் போடணுமா மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன சொல்வேன்னா, என்ன பொறுத்தவரை செப்பரேட் நோட்ஸ் தேவையே கிடையாது. எல்லா இன்ஃபர்மேஷனையும் ரொம்ப சின்னதா நீங்க அந்த சைட்லயே என்ன பண்ணிக்கலாம், எழுதி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இது என்னோட நோட் தான். பாருங்க இந்த இதோட சைட்ஸ்ல எல்லாம் பாருங்களேன், இதுல நிறைய இன்ஃபர்மேஷன் வரும். சரியா? ஸோ இந்த சைட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சைட் கூட அவங்களுக்கு வந்து என்னது இது எனக்கு ஸ்பேஸ் என்னஃபா இல்ல மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எக்ஸ்ட்ராவா இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பா ஸ்டிக்கி நோட்ஸ் வாங்கி அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி அதுல உங்க நோட்ஸ எழுதி வச்சுக்கோங்க. இப்ப அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, ஸ்டிக்கி நோட்ஸ் எங்க வீட்டுல வந்து வாங்கி தரல அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஓகே ப்ராப்ளமே இல்லை, நம்ம வீட்டுல நிறைய ரூல்டு பேப்பர்ஸ் நோட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, நோட்ஸ் எழுதுறதுக்கு பிளைன் பேப்பர் வந்து வேண்டாம், ரூல்டு நோட் ரூல்டு பேப்பர்ல ஒரு லைன் விட்டு விட்டு எழுதுங்க, ரொம்ப நீட்டா இருக்கும். அந்த எழுதின பேப்பரை பேஸ்ட் பண்ணி வச்சிருங்க. சரியா? ஸோ அதே பேஜ்லயே பேஸ்ட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு அதை அந்த ரெஃபர் பண்ணும் போது என்னது ரொம்ப ஈஸியா இருக்கும். தென் அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த கலர்ஸ் நம்ம வந்து நம்ம நார்மலா நம்மளுக்கு வந்து அந்த பிரிண்டட் நோட்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே பிளாக் கலர் பிரிண்டிங் தான் இருக்கும். இந்த பிளாக் கலர் பிரிண்டிங் வந்து அஸ் யூஷுவல். ஸோ நீங்க அதை வந்து ஜஸ்ட் வந்து உங்க பிரெயினுக்கு
நம்ம பிரெயின் எப்பவுமே என்னன்னா ஒரு அட்ராக்டிவ் திங்ஸை வந்து நம்ம ஈஸியாக அதிலிருந்து பார்க்கும். ஓகேயா? ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கலர் பென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரெட் கலர் யூஸ் பண்ணலாம், பிங்க் கலர் யூஸ் பண்ணலாம், ப்ளூ கலர். என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா நான் பிங்க் கலர் தான் செலக்ட் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அடுத்தது ப்ளூ, அதுக்கு அடுத்தது தான் ரெட். ஓகேயா? இப்போ பிங்க் கலர்னா வெரி அட்ராக்டிவ், பார்த்த உடனே என்னது அது பிங்க்ல வந்து டார்க் பிங்க் இருக்கும், அந்த பிங்கை செலக்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது என்னது ரெட் கலர். ரெட் கலரும் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா பிடிக்கும், பட் நான் என்னோட பிடிச்ச கலர் சொல்றேன். ரெட் கலர்னா நம்மளுக்கு இப்போ ஸ்டாப் பண்ண நம்ம டிராஃபிக் சிக்னல்ல அந்த ரெட் கலர் அது வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். சரியா? சோ வந்து ரெட் கலர்ல பென்னை யூஸ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பிங்க் கலர். பிங்க் கலர் வந்து எப்பவுமே ஒரு மைல்ட் எலிகண்டா இருக்கும். ஓகேயா? சோ அதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப நம்ம கூலா வச்சுக்கக்கூடிய ஒரு கலர் என்னன்னா ப்ளூ கலர். இந்த ப்ளூ கலரை நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப காட்டின நோட்ஸ்ல கூட நான் ப்ளூ கலர்ல தான் எடுத்து வச்சிருப்பேன். ஸோ வந்து நோட்ஸை எடுங்க, கலர்ஃபுல் பென்சில் நோட்ஸ் எடுங்க, ஸ்டிக்கி நோட்ஸ் யூஸ் பண்ணுங்க, தென் அந்த புக்கோட சைட் பேஜை ப்ராப்பராக யூஸ் பண்ணி நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுக்காமல் படிக்கிறது டோட்டலி வேஸ்ட். இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க, நாங்கள் தனியாக நோட் எடுத்து நோட்டில் எழுதி படிக்கலாமா? நீங்கள் அது வந்து உங்களோட விஷ். ஏன்னா நீங்கள் வந்து தனியாக நோட்ஸ் எடுக்கணும்னா அது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் மாதிரி உங்க கூடயே அதை தூக்கிட்டு வரணும், தென் அதில் வந்து எழுதிட்டு ஒவ்வொரு ஒரு இண்டெக்ஸ் பேஜ் மாதிரி போட்டு நான் இதுல இருந்து இந்த பேஜ் வர இதுல உள்ள நோட்ஸ் இருக்கு, இதுல இருந்து இதுல இருந்து பயாலஜிக்கு ஒரு நோட், பிசிக்ஸ்க்கு ஒரு நோட், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு நோட், இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது மாதிரி. பட் இதுவே நம்ம வந்து அதே புக்லயே பேப்பர்ஸ்லயோ ஸ்டிக்கி நோட்ஸ்லயோ வச்சுட்டீங்கன்னா நான் என்னோட ப்ரிஃபரன்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளுக்கு புக்கே என்சிஆர்டி புக் அலாங் வித் ஸ்டிக்கி நோட்ஸ், இல்லைன்னா நம்மளுக்கு ரூல்டு பேப்பர், இதுவே போதும். தயவு செய்து நோட்ஸ் எடுத்து படிங்க. நோட்ஸ் எடுத்து படிக்கலைன்னா நம்மளுக்கு அந்த ரீகாலிங் பவர், அந்த பவர் அபவுட் த பர்டிகுலர் டாபிக் இஸ் வெரி லெஸ். ஸோ வந்து என்னோட கைண்ட் ரிக்வெஸ்ட், நோட்ஸ் எடுங்க. ஓகே, தேங்க்யூ.